அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி ஊறுக்கி வைக்கிற கிழங்கை காட்டுறேன். ரெண்டு பல்லாரி, கால் கிலோ உருளைக்கிழங்கு, அதை அவிச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை அவிச்சு வச்சுருக்கேன், இதை பிசைக்கணும். அரை ஸ்பூன் சோம்பு, மூணு பச்சை மிளகாய், இதை விதைய எடுத்துடணும். கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, சின்ன தக்காளியை விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கிடணும். மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், கடுகு, உப்பு, தாளிக்க வந்து தேங்காய் எண்ணெய். நம்ம வந்து பூரிக்கு மாவு, கோதுமை மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் இப்போ செய்து காட்டுறேன். முதல் நாளே நான் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பூரி நல்லா உப்பி வரும். அடுப்பில் இதை போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டால் போதும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கிடணும். இதை மசிக்கும் போது இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. மசிச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்க வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி போட்டுருங்க. எல்லாத்தையும் பிசையாதீங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு போடணும், கடுகு போடணும்,